தற்போது வந்த முக்கிய செய்தி. நடிகர் விஜய் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் தனி நீதிபதி உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் ஆணை பிறப்பித்துள்ளனர். நுழைவு வரி பாக்கி 80% ஒரு வாரத்தில் செலுத்த வேண்டும் என நடிகர் விஜய் தரப்பிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த் வணக்கம். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள் ஆனந்த். வணக்கம். இறக்குமதி செய்யப்பட்ட காருக்கான நுழைவு வரி வசூலிப்பதற்காக தனி நீதிபதி பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் நுழைவு வரி பாக்கி வசூலிப்பது தொடர்பான அந்த சலான் உள்ளிட்ட விவரங்களை ஒரு வாரத்திற்குள் அரசு தரப்பு விஜய்க்கு வழங்க வேண்டும் எனவும் அதனை விஜய் தரப்பு வரியாக ஒரு வாரத்தில் செலுத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். கடந்த 2012 இங்கிலாந்திலிருந்து ரோஸ் ராய் சொகுசு காரை நடிகர் விஜய் இறக்குமதி செய்யப்பட்டார். இறக்குமதி செய்யப்பட்ட போது அவருக்கு அந்த காருக்கான நுழைவு வரி விதித்து தமிழக வணிக வரித்துறை உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி நடிகர் விஜய் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கு தொடர்ந்ததற்காக நடிகர் விஜய்க்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி தன்னுடைய உத்தரவில் திரைப்படங்களில் ஹீரோக்கள் ரியல் ஹீரோக்களாக இருக்க வேண்டும் எனவும் ரியல் ஹீரோக்களாக இருக்கக்கூடாது எனவும் நாட்டினுடைய வரி என்பது நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது எனவும் இதனை முறையாக அறிஞர்கள் செலுத்த வேண்டும் எனவும் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்ந்ததற்காக நடிகர் விஜய்க்கு 1,00,000 ரூபாய் அபராதம் வைத்தும் அந்த 1,00,000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதிக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தார். தனி நீதிபதியினுடைய இந்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனு இன்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் துரைசாமி மற்றும் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நடிகர் விஜய் தரப்பில் இந்த வழக்கில் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் ஆஜராகி வாதிட்டார். அப்பொழுது தங்கள் தரப்பில் இருந்து நுழைவு வரி செலுத்த வேண்டும் என்ற உத்தரவை எதிர்க்கவில்லை எனவும் அதனை மதிக்கிறோம் எனவும் ஆனால் நீதிமன்றத்தை நாடியதற்காக அபராதம் விதித்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தங்களை பற்றி தனி நீதிபதி தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள அந்த விமர்சனங்கள் மற்றும் வாசகங்களை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் நுழைவு வரி வசூலிக்க கூடாது என்ற உத்தரவு நீதிமன்றங்களில் அமலில் உள்ளதால் இந்த வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் விஜய் நாராயண் தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கில் நடிகர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக தனி நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருப்பதாகவும் ஆயிரக்கணக்கானோர் இதே கோரிக்கையுடன் வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் நடிகர் விஜய் மீது மட்டும் தேவையற்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருப்பதாகவும் இது ஏற்புடையதல்ல எனவும் நடிகர் விஜய் தரப்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கினர் விஜய் நாராயண் தெரிவித்தார். மேலும் நடிகர் தங்கள் தரப்பில் இருந்து வரி விதிப்பதை எந்த விதத்திலும் எதிர்க்கவில்லை எனவும் தங்கள் வரி செலுத்த தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். ஆனால் கருத்து மற்றும் தனி நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருந்த அந்த கருத்து மற்றும் அபராத தொகையை நீக்க வேண்டும் எனவும் வணிக வரித்துறை எவ்வளவு செலுத்த வேண்டும் என்று சொல்கிறாரோ அதனை உடனடியாக செலுத்த தயாராக இருப்பதாகவும் 7 அல்லது 10 நாட்களுக்குள் அதனை தங்கள் தரப்பிலிருந்து செலுத்த தயாராக இருப்பதாகவும் நடிகர் விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது அதே போன்று 500க்கும் மேற்பட்டோர் வழக்கு தொடர்ந்துள்ளதாக இதே கோரிக்கையுடன் நுழைவு வரி வசூலிப்பதற்காக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து 500க்கும் மேற்பட்டோர் வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் நடிகர் விஜயை விட அதிகமான விலைக்கு கார் வாங்கியவர்கள் கூட நுழைவு வரி ரத்து செய்த கோரி வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் இவர்கள் எல்லாரையும் விட்டுவிட்டு நடிகர் விஜய் மீது மட்டும் தனி நீதிபதி விமர்சனங்கள் வைத்திருப்பது சரியான அணுகுமுறை அல்ல எனவும் விஜய் நாராயண் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்தார். மேலும் அரசு தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கினர் தனி நீதிபதியுடைய விமர்சனங்கள் மற்றும் அபராதம் குறித்து தங்கள் எதுவும் தெரிவிக்கவில்லை எனவும் ஆனால் நுழைவழி பாக்கி கணக்கிட்டு கூறுவதாகவும் தெரிவித்தார். கடந்த 2012 இந்த வழக்கு தொடர்ந்த பொழுது இடைக்காலமாக 20% வரியை செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டதாகவும் இன்னும் பாக்கி 80% வரி இருப்பதாகவும் இந்த பாக்கி தொகையை தங்கள் தரப்பிலிருந்து கணக்கிட்டு தருவதாகவும் அதனை செலுத்தினால் தங்களுக்கு போதும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து நீதிபதிகள் அதே போன்று நடிகர் விஜய் தரப்பில் ஆஜராகின்ற வழக்கினர் எவ்வளவு வரி செலுத்த வேண்டும் என்று கூறினாலும் அதனை தங்கள் தரப்பில் செலுத்த தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்தார். அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகும் உத்தரவிட்ட நீதிபதிகள் துரைசாமி மற்றும் ஹேமலதா ஆகியோருடைய அமர்வு நடிகர் விஜய்க்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்து பிறப்பிக்கப்பட்ட அந்த தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் நுழைவு வரி பாக்கி வசூல் தொடர்பான சலான்களை அரசு ஒரு வாரத்தில் பிறப்பிக்க வேண்டும் எனவும் அந்த சலான்கள் மீது நடிகர் விஜய் தரப்பில் உரிய நடவடிக்கையின் மூலமாக பணத்தை செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் நடிகர் விஜய் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவிற்கு பதிலளிக்கும்படி அரசு தரப்பிற்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை 3 வாரங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். இந்த 3 வாரங்கள் நடிகர் விஜய் தரப்பில் இந்த 3 வாரங்களுக்குள் நடிகர் விஜய் தரப்பிலிருந்து அபராத தொகை இல்லாமல் வரி பாக்கி
செலுத்தப்படும் எனவும் நான் நம்புவதாக நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.